அடே உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுக்க முடியடா பண்ற ஏன் அந்த ஆளை கூப்பிட்டு வெட்டிக்கலாம்டா மயக்கம் எங்கே வரப்போறாக்கு வராத இந்த ஒரு மழைக்கே இந்த மரம் சாஞ்சு போச்சு பா ஜாக்கிரதைப்பா அது வந்து கொருகுளிக்கா முள்ளு வேற கண்ணுங்கன்னு தெரியுது ஜாக்கிரதை மகனே ஜாக்கிரதை தள்ளிதான் இருக்கேன் கை ஜாக்கிரதை சூப்பரு பார்த்து பார்த்து கண்ணு க செருப்புடு போடலையே இந்த மரமும் கொஞ்சம் பேலன்ஸ் கம்மி தான் பார்த்து நெல் உஷார் மகனே உஷார் உடஞ்ச வரைக்கும் கட் பண்ணிட்டியா சூப்பர் ஒரு ஆளை கூப்பிட்டு பண்ணாமல் என்னென்ன வேலை பண்ணுறான் பாருங்க வேர்த்து வடிஞ்சிட்டியா இந்த இந்த மாதிரி ஃபீவர் மாதிரி வேறு நிறைய பரவுதுன்றாங்க ஒரு வாரம் இருக்கும் போல இருக்குது உடம்பே நல்லா இல்லை நீ வேற எந்த கத்தி இந்த கத்தியோ இந்த ஐயோ முள்ளு வேறு கிழிக்குதே அடிக்கடி வேலை செய்யணுன்றது பாதி மாதத்தை வெட்டுறதுக்குள்ள கை வலிக்குது இவ்வளோ பேர் கல்ல இல்லை இது இப்படி திருப்பி யாரு இப்படி திருப்பி ஒன்று ரெண்டு போடு சரியாக வந்துடும் இந்த பக்கம் போல அந்த கத்தி கேட்டேன் வீடியோ வேற எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணுறதுன்றது எனக்கு தெரிய வேணாமா அதான் அதாங்க தான் மேலே தொங்க அதுக்கு மேலே ஒரு கிளை வருது பாரு அதை விட்டு அங்கே போடு இந்த கிளைய வெட்டணும்னா கிட்ட போகணும்ல நீ ஜாகிரதையா நில்லு முதல்ல எனக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு சௌபரதியா அவ ஒரு மரமேறி நீ ஒரு மரமேறி அது சும்மா லேசாக ஒட்டின்னு தான் இருக்கு அது எட்டு தான் பாரு முதல்ல அது எட்டினா உனக்கு ஈஸி அது எட்டினா என் மேலே தான் விழுவோம் ஆஃப் த கேமரா ஆஃப் த கேமரா அந்த ஒரு கிலோ மட்டும் வெட்ட முடியல இதையெல்லாம் வெட்டி தூக்கி போட்டேன் ஹலோ மாதாஜி இந்த தடல் போடலாம் வெங்காயம்லாம் கீழே வருது கழுவணும் நான் எல்லாம் கீழே வருந்த வெங்காயம் எல்லாத்தையுமே கழுவிடுவேன் ஃபெஸ்டிவல் வைப்ஸ்லாம் முடிஞ்சிச்சா முடிஞ்செடுத்தோம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா ஹாப்பி தீபாவளி முடிஞ்சு எல்லாம் ஆஃபீஸே தொடங்கிடுச்சு ஹாப்பி தீபாவளி முடிஞ்சு ஆஃபீஸே தொடங்கிச்சு எல்லாம் போயாச்சு இப்போ நம்ம டாக்டர்ஸ்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா பாப்பாக்கு தான் உடம்பு சரியில்லை ஆயிடுச்சு அந்த திடீர்னு செம குஷியில் ஆட்டம் போட்டு சரியாக தூங்கலை ஒரே இதுவாக இருந்தான்ல அங்கே போனவொடனே உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி வாந்திலாம் எடுத்தானா எப்படி இருக்கானா இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா அம்மா தான் சொல்லியிருப்பாளே இந்த அம்மா அம்மா நான் என்ன பண்ண அவனை என்ன பண்ணின்னு இருக்கேன் ரெசிபி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு உடம்பு சரியில்லாதால இந்த தீபாவளியால் சரி இன்றைக்கி வந்து கார போண்டா செய்யலாம் ஒரு மாதிரி தொண்டெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குல்ல கார போண்டாவும் காஃபியும் குடிக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணேன் சரி அப்படியே நீ வீடியோவும் எடுத்துப்பேன் கால்லேருந்து மரம் வெட்டி டயர்டாகிட்டு முகமே என்னமோ ஆன்னு இருக்க மாதிரி இருக்க சரி ஒரு நாலு சுட சுட போண்டாவும் காஃபியும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பேன்னு சொல்லி செய்ய வந்தேன் இப்போ கார போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முகம் எப்படி ஆன்னு இருக்குது பற்றிய ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஏன்னா அப்புறப்பட்ட ஜலதோஷம் இப்போ வந்திருக்கிற ஜலதோஷம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுவே ஃப்ரெஷ் இல்லைன்ற தனக்கு தான் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் என்ன வாய்ஸ் தான் யாரோ பேசுகிறத கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு அதே தான் அப்போ என்ன அர்த்தம் முகமும் ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னு தான் அர்த்தம் அச்சா அச்சா ஹாஸ்பிட்டல் போனால் ஏழு நாள் வீட்டில் இருந்தால் எவரே ஒரு வாரம் இப்படியே ஓடு என்ன பண்ணுறதுன்னு தெரில
என்னோடய ஃபேவரட் கத்தி உடஞ்சிடுச்சு, ஒரு கத்தி ஒன்று வாங்கி கொடு. என்ன கத்தி? அந்த ப்ளூ பொடி வச்சு ஃப்ரூட் கத்தின்னு ஒன்று சொல்லுவோமே, ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுற மாதிரி இருக்குமே. கத்தியை காமிச்சா தான் எனக்கு தெரியும். அந்த கத்தி தான் எனக்கு அப்படியே ஒரு சொர்க்கமே என்றாலும் ஒன்ற மாதிரி சமையல் பண்ண முடியும். சொர்க்கமே என்றாலும் என் கத்தி போல் வருமா? அதுதான், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து அறிய வேண்டியதாக இருக்குது, பயந்து பயந்து. ஏன்னா இவர் செம ஷார்ப்பில் இருக்கார். பேபி டேஸ் கத்தி வாய்க்கிறியா? ஏன் என் கையை கலை போனதுக்கிறதுக்க? அவர் ரொம்ப ஷார்ப்பு, நமக்கு அவ்வளோ ஷார்ப்பு, நம்ம ஸ்பீடு கொத்து வராது. ஏன்னா எனக்கு பொறுமை கிடையவே கிடையாது, சுத்தமாக பொறுமையாக வெட்டுறவங்களுக்காக தான் அது. ஸ்பீடாக காய்கறி மட்டும் வெட்டுறவங்களுக்கு வேலை சுறுசுறுப்பு செஞ்சிடணும். அந்த நேரத்தில் இப்படி 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 இப்படின்னு போது கையை போட்டுக்கிட்டேன்னா அதெல்லாம் நம்ம வேலைக்காக. இப்போ நீ எக்ஸாம்பிள் காட்டுறேனே, கையை போட்டிருப்பேன் இப்படி இப்படி ஆட்டிட்டல்ல. இதான் கத்தி, ஆனால் உடஞ்சிருக்கு. உடஞ்சி போச்சு, மொனை உடஞ்சிச்சு. இது இங்கே கொஞ்சம் அப்படி ஷார்ப்பாக வந்து அது அழகு. இது மொட்டை கத்தி மாதிரியே இல்லை. கோத்ரேஜ் பிராண்டோட இது காப்பி, கார்டினின்னு ஒரு கத்தி. இது நல்ல கத்தி, பயலாமல் அறியலாம், ஷார்ப்பாகவும் அறியலாம். அதனால் இந்த கத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச கத்தி. உடஞ்சிடுச்சு, மனசே வலிக்கு. ஏன் உடஞ்சதுன்னு கேட்க மாட்டியா? இதை தேங்காய் நோண்டேன் அதை நோண்டேன்னு வச்சுருப்பேன். மாங்காய் நல்ல ஒரு பெரிய மாங்காவை கட் பண்ணலான்னு எடுத்து ஒரு தட்டு அப்படி தான் தட்டினேன், பொட்டக்குன்னு உடஞ்சி போச்சு. அப்போ அது உடையலை, நீ உடச்சிருக்க. அது உடஞ்சிடுச்சு. கோஸ்லாம் வருது, கோஸ் தான் போட போகிறேன். கோஸ் கேபேஜ் கூட்டு. மைசூர் போண்டாவா? மைசூரில் இருக்கிற மைசூர் போண்டா. நீ மைசூர் பேலஸ் போயிருக்கியா? நான் உங்கள் குழந்தையாக இருக்கிற வரைக்கும் என்னம்மா பண்ணியிருந்தீங்க? எங்கேயும் மாடு இருந்ததுடா. எனக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் வீட்டில் மாடு இல்லை. ஏன்னா மாடெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனோட மாடெல்லாம் விற்றுட்டாங்க. ரெண்டாவது என்னென்னா, அவர் போலீஸு, எங்கள் அப்பாவும் போலீஸு, அதனால் இப்போ வேலையே சரியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் மாடு வேணாம், அம்மாக்கும் வயசாகிடுச்சின்னு விற்றுட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் மாடு வச்சுக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எங்கள் அப்பா எவ்வளோ மாடு வச்சுருந்தாங்க தெரியுமா? படாத பாடுபட்ட அந்த மாட்டுக்கிட்ட பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கல. வேலை 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 தான். அப்படியும் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கே போகிறது? அப்புறம் நீங்கள் பிறந்தீங்க, அக்கா போகலாம் தான், ஸ்கூலில் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு அவள் ஸ்கூலு, செகண்டு சின்ன ஒரு ஸ்கூலு, தேர்டு நீ போனப்போ ரெண்டு வயசுக்கெல்லாம் ஸ்கூலு. அக்காங்க கூட தான் போவேன், அக்காங்க கூட தான் போவேன்னு உன்னை ரெண்டு வயசுக்கெல்லாம் ஸ்கூலில் எடுத்து முடிச்சுட்டு. எனக்கு அக்காங்கன்னா பாசம், அதனால் அக்காங்க கூட. அக்கா மட்டும் அனுப்பி வைக்கிற, என்ன அனுப்ப மாட்டேன்றேன்னு அவள் கூடயே போயிட்டு. அப்புறம் அந்த மேடம் வந்து விட்டுருங்க, அவன் அழுதான்னா நான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், வந்து கூப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி லேண்ட்லைனில் ஃபோன் வரும். அப்புறமா அது 11 மணி 12 மணிக்கு உன்னை கூட்டின்னு வருவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரிலாம் போச்சு. நான் எங்கேருந்து வெளியூர் சுற்றுறது பேலஸை பார்க்குறது? என் பேலஸை சுற்றி பார்த்து உங்கள் மூணு பேரை பார்த்துக்கிறதுக்கே முடிஞ்சிச்சு. இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ பேரக்குட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒருத்தி வருவாள், என் மருமக, அவளோட சேர்ந்து ஜாலியாக சுற்றுறதுக்கு கொடுக்கணும். ஏன்டா உன் டாபிக் வந்தோடனே கோசை வெட்டுன்றியா? நீ நான் என் மருமக எல்லாம் சேர்ந்து அப்பெல்லாம் போகலாம். இப்போ போண்டா சாப்பிட்லாம். கண்ணாடியிலே சமைக்க போறியா? மாவு கலக்கணும்ல, அதனால் கேஸில் வச்சுருக்கியா? அதனால் கேட்டேன். இல்லை இல்லை, போடுறதுக்காக வச்சேன். கடலை மாவு 1.5 கப், கடலை மாவா 1.5 கப், அரிசி மாவு 1 ஸ்பூன். இவ்வளோ பெரிய ஸ்பூனா? தேவையானது உப்பு 1 சிட்டிக்காய், ஆப்ப சோடா, பெருங்காயம் 1 சிட்டிக்காய், மஞ்சத்தூள், கடலை மாவு, கேபேஜ், போண்டா. புல்டோசர் மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுமா? கலந்து விட்றேன் எல்லாம், சோடா மாவு உப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும்ன்றதுக்காக போட்டாச்சா. இப்போ கட் பண்ணி வச்சா, பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 பொடி வெங்காயமாக இருக்கச்சும் 4-5 கட் பண்ணேன் நான், போட்டாச்சு. இது ஒரு கோஸில் ஒரு சைடில் ஒரு துண்டு மட்டும் கட் பண்ணேன். இஞ்சி பச்சை மிளகா, இஞ்சி பச்சை மிளகாவும் போட்டுறேன். கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் இந்த தண்ணியெலாம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன எண்ணெய் ஊற்றணும்? ரிஃபைண்ட் ஆயில். எனக்கு கடலை எண்ணெய்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டேன்றீங்க, போண்டா போட்டால் ரீஃபைன்லாம் சாப்பிட்ருவீங்க. ரிஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுவேன், பூரிக்கு, வடைக்கு, போண்டாக்கு. காலி வச்சே? காலி வாங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணிலாம் ஊற்ற வேணாமா? இது கோஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் கொஞ்சம் கலந்துட்டு தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் கொஞ்சமாக.
பெரிய மூங்கில் பேஸ்கெட் போட்டுருக்க வேண்டியது தானே? ஆ, அதான் நானும் யோசனை பண்ணேன். இப்போ கை வைக்கும் போது தான் யோசனை பண்ணேன். அதை போட்டிருக்கலாமோ? அதில் மொத்தம் ஒன்றா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கட்டி, அப்போ பஜ்ஜி மாதிரி மாதிரி ஆகக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு விடணும். நான் வந்து அகலம் கம்மியாக வச்சிட்டேன், கொஞ்சமாக போடலான்னு. கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டால் ஈஸியாக பிசையலாம். கொஞ்சமாக போடலான்னு வச்சேன், அதான் நிறைய போட்டேன் அதனால் கையை விட்டு விட்டு பிசைஞ்சிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் மிக்ஸ் ஆகும். எதுக்கு குட்டி பவுலை வச்சுட்டு இது கூட போராடிக்கிட்டு இருந்தோம்? இப்படி தான் அடிக்கடி முடிவு எடுத்துடுறது, மூளையை யூஸ் பண்ணாமல். இப்போ என்னென்ன வேறு பாத்திரம் மாற்றிடலாம். அது வேறு இருக்காகும், அதை வேறு கழுவணும், இதை வேறு கழுவணும். அது முடிஞ்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் போராட்டமாக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? கோசை கட் பண்ணிட்டோம், வீணாக போய்ட்டோம், இதையும் போட்டுருவோம். நல்லா பண்ணுறேன், நல்லா பண்ணுவேன். அதெல்லாம் என்ன காஞ்சிச்சு வீடியோ பார்த்தா உங்கள் அக்காங்க ஏத்தெல்லாம் செய்யலை. இன்னைக்கு உன் பிள்ளைக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டியா? நேத்தெல்லாம் என்ன எங்கே இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க? ஒரு எங்கே விட்டீங்க? இந்த பக்கம் ஒரு சவுண்டு, அந்த பக்கம் ஒரு டிவி சவுண்டு. நான் இருந்தால் வீட்டில் டிவியே போட மாட்டேன். உங்கள் டிவி சவுண்டு, உன் பேர சவுண்டு, பேசுகிற சவுண்டு. அதனால் உடம்பு வேற ரொம்ப முடியாமல் இருந்ததா? உனக்கு வேலையே ஓடாது. எனக்கு புபு வந்தாலும் வேலை ஓடாது. எந்த பதத்தில் மாவும் பிசையணும் நல்லா, கொஞ்சம் ரொம்ப பஜ்ஜி மாவு பதமும் இல்லாமல், கெட்டியாக உருட்டி போடுற பதமும் இல்லாமல், கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக. மைனஸ் பதம், மைனஸ் பதம் கூட இல்லை, அதை விட கொஞ்சம் திக்கா. இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி எடுத்து இப்படி பண்ணி இப்படி போடும்போது இப்படி ரவுண்டாக நிற்கிற மாதிரி. புரிஞ்சிச்சா? புரியலை. புரியலைன்னா போடும்போது பாரு, காஞ்சிச்சான்னு பார்க்குறேன். கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். ஆ, காஞ்சிடுச்சு. கந்த சஷ்டி என் தாயும் அல்லவா அவரு, இப்போ விலகி ஏற்றி வச்சுட்டு வந்தேன். கோயிலுக்கெலாம் போகலையா? இந்த கூட்டத்தெல்லாம் கோயில் போயினாலும் நிற்க முடியாது, முட்டி வலி வேறு பெரிய பிரச்சனையாச்சே. அதனால் என் அப்பா வீட்லேயே இருக்கார், அதனால் அவரே கும்பிட்டுவேன். டேஸ்டிங் டேஸ்டிங் இல்லை, டெஸ்டிங். உப்பே இல்லை, கொஞ்சம் போடணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் மறுபடியும் உப்பு போடுறேன். இதுக்கு தான் டெஸ்டிங். இதுதான் சின்னதாக போட்டு கொஞ்சம் லைட்டாக சுடுது உள்ளே. தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குல்ல? தண்ணி ஊற்ற தேவையில்ல. கொஞ்சம் சீரகம் போடுறேன். மறந்துட்டியா? மறந்துட்டேன். இப்போ சாப்பிட்டு பார்த்தா என்னவோ கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குதுன்னு சொன்னியா, அப்போ தான் எனக்கே யோசனை வருது. ஆமாம், ஏதோ ஒன்று போடல. இப்போ வருதா வாசனை? கம்மி தீலே இருக்கட்டும். ஆமாம், அவ்வளோ கீழே இருக்கிறதே எட்டி பார்த்துன்னுருக்கேன். அவ்வளோ கீழே இருக்கிறதையே எட்டி பார்த்துன்னுருக்கேன். கேப் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். என்ன கேப்பில் போட்டு விடுவேன். இன்னும் ஒன்று ஒன்று ஒரு கலரில் வருது. இப்போ ஒன்று பொறுமையாக போட்டுனே இருந்தால ஃபஸ்ட்டு போடுறதுல கொஞ்சம் நல்லா செவந்து போச்சு. இப்போ செகண்ட் போடுறது லைட்டாக வெள்ளையாக வரும், வெள்ளையாக மஞ்சளாக இருக்குது. கடலை மாவில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்ட உடனே நல்லா மஞ்சளாக தெரியுது. ரெடியா? கடலை மாவு, கேபேஜ், போண்டா ரெடி. கார போண்டான்னு கூட சொல்லலாம், கார போண்டா ரெடி. டொமேட்டோ கெச்சப் போதும் 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 போதும். கடலை மாவு, கேபேஜ் போட்ட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம், கார சட்னியோடு சாப்பிட்லாம், இந்த மாதிரி கெச்சப்போடும் சாப்பிட்லாம். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.